பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கப் போகிறோம். மகிமை உமக்கன்றோ, ஆட்சிமை உமக்கன்றோ, துதியும் ஸ்தோத்திரமும் அவருக்குத்தான் என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கலாம். வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, ஆட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, ஆட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆஹாஹா, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. உம்ரத்தால் விடுதலை கொடுத்தீ, நிலையேற்பெற்ற உம்ரத்தால் விடுதலை கொடுத்தீ, ராஜாங்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ஆராதனை, 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 மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆஹா, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை, 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 என் நண்பர்
இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. Alleluia, 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 Alleluia. Magimai, magimai, maachimai, mara enne sarke. மகிமை மாட்சிமை மாறாயே நன்றி ஆவியானவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, கிருபை இறக்கம் நிறைந்தவரே, ஜோதிகளின் பிதாவே, மகிமைக்கு பாத்திரரே, உமக்கே நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மகிமை இறங்குவதற்கா, கிருபை இறக்கம் நிரம்புவதற்காக தன்னை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் செய்ய நன்மையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில ஆலோசனை சொல்லி ஜபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 கொரிந்தியர் 14:33 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், தேவன் கலகத்திற்கு தேவன் அல்லாமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். நல்ல வார்த்தையில் கலகம் பண்ணுறதுனே ஒரு ஆவி இருக்கு, அப்படின்னா அது சண்டை போடுறது. தேவன் கலகம் பண்ணுற ஆவிக்கு ஆதரவாக இல்லை, சமாதானத்தை கொடுக்க தாங்க என் சமாதானத்தை வைத்து போகிறேன். யோவான் 14:27 சொல்கிறார். இன்றைக்கி உலகம் பூரா பாருங்களே, கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் நடக்குது, குடும்பத்தில் நடக்குது, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே நடக்குது. நான் இதைத்தான் படிப்பேன்றான், இந்த வேலைக்குத்தான் போவேன்றான், இந்த இடத்துக்குத்தான் போவேன், இங்கே இருக்க மாட்டேன், உங்களுடைய கவரேஜ் கட்டுப்பாடு எனக்கு தேவையில்லை, ஃப்ரீடம் அப்படிலாம் நிறையா இருக்குது. மணிப்பூர் மாநிலத்தில் பல மாதங்களாக கலவரம், வீட்டை இழந்துட்டாங்க, சர்ச்சை அடித்து நொறுக்கப்பட்டுருச்சு, நிறைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க, வேலையில் பிரச்சனை, பார்ட்னர்னு ஒன்று சேர்றாங்க சண்டை போட்டுறாங்க, ஊழியங்களில் சண்டை, சபைகளில் குழப்பம். ஆமாம், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, கலகம் பண்ணுற ஆவி. இது ஒரு ஆவி, சண்டை மூட்டுற ஆவி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் உறவுக்காரர் ஒருவர் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். அவர் வந்துட்டு போனார்னு வைங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். எங்கள் அப்பா அம்மாவும் சண்டை போட்டுருவாங்க. சொந்தக்காரர் வந்து எண்ணத்தையாவது ஏற்றி விட்டு போயிடுவார். சிலர் வந்தால் ஒரு சாந்தம், சிலர் வந்தால் கலகம். இன்றைக்கி அந்த ஆவியை நிறையா பேர் பிடிச்சிருச்சு, ஒரு எரிச்சல், ஒரு கோபம். என்றைக்கோ ஒன்று திட்டார், என்றைக்கோ ஒரு தப்பு பண்ணிட்டார், அதை இன்றைக்கும் இருதயத்திலேருந்து எடுத்து போடாமல் அதையே மனசில் வச்சு 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 அதை தோண்டி தோண்டி குப்பைகின்றது மாதிரி, கோழி குப்பைகின்றது மாதிரி அதை நினச்சி முடிஞ்சு போச்சே, ஏன் நம்ம அந்த ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்கணும், ஏன் சண்டை போடணும், ஏன் வாக்குவாதம் பண்ணணும்,
இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கலக வீட்டார் என்று எசேக்கியேல் 2:5 சொல்கிறார். கலகம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவங்க மத்தியில் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஒரு சாந்தமுள்ள ஆவி, அமைதலுள்ள ஆவியை தர விரும்புகிறார். லூக்கா 9:55 பார்த்தீங்கன்னா, சீசர்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு, எருசலேம் நகரத்தார் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, எலியா செய்தது போல் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரப்படி அவங்கள அழிச்சிடணும். ஆண்டவர் ஆமான்னு சொல்லியிருந்தா இவங்க அக்கினி இறங்கி வர பண்ணியிருக்க முடியுமா? காப்பாற்றி விட்டார். எலியா செய்தது போல் அக்கினி இறங்கி அழிச்சிடணும். உடனே இயேசு திரும்பி பார்த்து லூக்கா 9:55 சொன்னாராம், நீங்கள் இன்ன ஆவியோடையவர்கள் தெரியுமா? சாந்தமுள்ள ஆவியோடு இருங்க, அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுங்க சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் வீடு எப்படி இருக்குது? உங்கள் கணவன் எப்படி இருக்கிறாரு? மனைவியை எப்படி வச்சுருக்கீங்க? பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிறீங்க? உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஊழியத்தில் உடைவு, ஊழியங்களை உடைச்சி உடைச்சி சபையை உடைச்சி, இந்த இவருக்கு அந்த இது இல்லை, இந்த இது இல்லை, அவர்னால தான் நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப, அவர்னால தான் ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்ப, எல்லாரும் குறைவுள்ளவங்க தானே. நிறைவு இயேசு தானங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போ. நம்ம பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து அவங்களை மன்னிக்க மாட்டாரா? இதை பண்ணி இதை கலகம் பண்ணி நீங்கள் விரோதமாக எழும்பி நான் ஊழியம் பண்ண போகிறேன்னு அந்த ஊழியங்கள் அந்த ஜபங்கள் எப்படி அங்கீகரிக்கப்படும், கேட்கப்படும்? எனக்கு அருமையாக தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? தேசத்தில் நாடு கடத்தப்பட்டார், ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறார், எனக்குத்தான் நல்ல வேலை நல்ல வருமானம் இருக்கலையே. தானியேல் 9:9 நானும் எங்கள் வீட்டாரும் கலகம் பண்ணி தீர்க்கதரிசிகளை அற்பமாக எண்ணி நாங்கள் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நாங்கள் தான் காரணம் தாழ்த்தி ஜெபம் பண்ணார். ஆண்டவர் தானியேலின் காரியத்தை ஜெயதாக மாற்றினார், உயர்த்தினார். ஒரு சாந்தம் அந்த அதிகாரின் கண்களை தானியேல் நிமித்தம் கிடைக்கப்பட்டு அங்கே நாடு கடத்தப்பட்ட அத்தனை பேரும் அமைதலாய் வாழ்ந்தார், ஆசீர்வாதமாக இருந்தான். இன்றைக்கி நம்ம வேலை செய்கிற இடம் குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? கலகத்திற்கு தேவனாக இல்லாமல், சண்டைக்கு தேவனாக இல்லாமல், சமாதானத்தை விரும்புகிற தேவன் இன்றைக்கு அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து, இதுவரை நடக்கிற சண்டைக்கும் யுத்தத்துக்கும் போராட்டத்துக்கும் கோர்ட்டு கேஸுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி, சமாதானத்தோடு நீங்கள் ஜீவிக்க நடமாட, ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் அமைய பண்ணி, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல உங்களை திருப்பி ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த வார்த்தையின் மூலமாக தொடப்பட்டு எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும், சண்டையின் ஆவி எங்களையோ குடும்பத்தையோ தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது என்று அர்ப்பணிக்கிறார்களோ, அத்தனை பேரையும் வேலையடைத்து காத்து சமாதானப்படுத்தி, விரோதமாய் இருக்கிறவர்களை பட்சமாய் கொண்டு வந்து, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தரும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாய ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.